அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகந்தன். இங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்த மாதம் வந்துச்சு அப்படின்னா குளிர் ஆரம்பிச்சிடும். இந்த மழை காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலேயும் சரி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை இந்த ஜலதோஷம், சளி, இருமல். பொதுவாகவே கோல்டு வந்துச்சு அப்படின்னா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பாடு சரியாக செரிமானம் ஆகாது, தொண்டைவலி இருக்கும், தலைவலி இருக்கும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள். யூஸ்வலாக ஜலதோஷம் வந்துச்சு அப்படின்னா மாத்திரை மருந்துகள் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஆனால் எந்த அளவுக்கு மாத்திரை மருந்துகளை வந்து கரெக்டாக சாப்பிடணுமோ அதே அளவுக்கு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை சரியான முறையில் தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். அப்போ தான் சீக்கிரமாக வந்து கோல்டு சரியாகும். இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த ஜலதோஷம், இருமல், சளி இருக்கிறவங்க என்னென்ன உணவுகள் வந்து சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சூப். இப்போது நம்ம வந்து ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூப்பை தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா சூப்பு குடித்தோம் அப்படின்னா நல்ல பசி எடுக்கும். யூஸ்வலாக கோல்டு வந்துச்சு அப்படின்னா பசி வந்து அந்தளவுக்கு எடுக்காது. அதனால் சூப்பு குடித்தோம் அப்படின்னா நல்லாவே பசி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சூப்பில் வந்து வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ சூப்பு குடிக்கும்போது நம்ம உடம்புல நீர் சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கும். யூஸ்வலாக சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சளி வந்து நெஞ்சிலே கட்டிக்கிட்டு இருக்கு, எவ்வளோ இருமுனாலும் வெளியில் போக மாட்டேங்குது அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சளி வந்து வறண்டு போய் அங்கேயே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிறதான். சுருக்கமாக சொல்லணும்னா இந்த சளி அப்படின்றது கிருமிகளும் நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்களும் வந்து மிக்ஸான ஒரு கலவை தான். நம்ம உடம்புல நீர் சத்து வந்து சரியான அளவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகிற சளியில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் நார்மலாக இருக்கும். நம்ம இருமும் போது சீக்கிரமாக அது வெளியில் வந்து கிளியர் ஆகிடும். இன்கேஸ் வந்து நம்ம சரியாக தண்ணி குடிக்கல, இல்லை ஃபீவர் வந்து அதனால் டீஹைட்ரேஷன் ஆகிட்டு நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா சளியெலாம் வந்து வறண்டு போயிடும். அதனால தான் வந்து எவ்வளோ இருமுனாலும் சளி வராமல் இருக்கும். அதனால் இந்த சூப்பு வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி வந்து சீக்கிரமாக வெளியில் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வெஜிடபிள் சூப் குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து தேவையான வைட்டமின்கள், தாது உப்புக்கள்லாம் கிடைக்கும். சிக்கன் சூப்போ இல்லை வந்து மட்டன் சூப்போ குடிக்கிறீங்க அப்படின்னா தேவையான அளவு புரத சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அதனால நம்ம உடம்புல ஆன்டிபாடிகளோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, நம்ம சூப்பு குடிக்கும்போது அதில் எப்பயுமே மிளகுத்தூள் சேர்த்து தான் குடிப்போம். இந்த மிளகில் ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷனை வந்து சீக்கிரமாக சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கோல்டு வந்து சீக்கிரம் சரியாயிடும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா கோல்டு இருக்கிறவங்க தினமும் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளை நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக சூப்பு குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா சளி வந்து சீக்கிரமாகவே சரியாயிடும். ரெண்டாவதாக தினமும் சாப்பிட வேண்டியது பூண்டு. நம்மளோட பாரம்பரிய மருத்துவத்தில் பூண்டை வந்து மருந்தாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு நிறைய பண்புகள் இருக்குது. இந்த சேனலில் ஆல்ரெடி பூண்டோட மருத்துவ குணங்களை பற்றியும் அதை எப்படி சாப்பிடணுன்ற பற்றியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்க்காதவங்க பாருங்கள். கோல்டு இருக்கும்போது 5-10 பல் பூண்டு தினமும் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாகவே சரியாகும். அடுத்ததான் நீங்கள் சாப்பிட வேண்டியது இஞ்சி. இஞ்சி ரெகுலராக சாப்பிடும்போது பசி வந்து அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் இஞ்சி வந்து நம்ம உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது அது நம்மளோட இறைப்பையில் அமிலங்களோட உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுனால செரிமானம் ஈஸியாக ஆகும், வயிறு வலி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு வந்துச்சு அப்படின்னா சாப்பாடை வந்து பார்த்தாலே பிடிக்காது, அப்படியே சாப்பிட்டாலும் கொமட்டிக்கிட்டு வர மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்களாம் வந்து இஞ்சி ரெகுலராக சாப்பிடும்போது அந்த நாசியான்னு சொல்லக்கூடிய வாந்தி வர மாதிரியான ஃபீலிங் வந்து கண்ட்ரோல் ஆகும். இஞ்சி வந்து நீங்கள் இஞ்சி டீயாக குடிக்கலாம், இல்லை க்ரீன் டீயில், இல்லை நீங்கள் போடுற டீயில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை உணவுகளோட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். உங்களுக்கு இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் இஞ்சி வந்து நல்லா அரைச்சி அது கூட தேன் கலந்து காலையில் மதியம் நைட்டுன்னு 3 வேளை சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இருமல் வந்து சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக சாப்பிடக்கூடிய பொருள் ஸ்பைசஸ். நிறைய பேர் நோட் பண்ணியிருக்கோம், காரமாக ஏதாச்சும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்ணில் மூக்குலன்னெலாம் தனித்தனியாக வரும். அதுக்கு காரணம் இந்த மிளகாயில் இருக்கிற கேப்சைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். அது வந்து நம்மளோட மூக்கில் ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணி நிறைய வாட்டர் வந்து உற்பத்தி பண்ணும். அதனால் மூக்கடைப்பு இருக்கும்போது நீங்கள் இந்த மிளகாய் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா மூக்கடைப்பு சரியாகும். மூக்குலேருந்து தனித்தனியாக வெளியில் வரும்போது மூக்கில் இருக்கிற கிருமிகள் மற்றும் அலர்ஜென்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வாஷ் அவுட் ஆகிடும். அடுத்ததான் ஜலதோஷம் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட வேண்டியது கீரை வகைகள். கீரைகளை பொறுத்த வரைக்கும் ஏராளமான வைட்டமின்கள், அதுலேயும் குறிப்பாக வைட்டமின் சி, வைட்டமின் இலாம் வந்து நிறையா இருக்குது.
இரும்பு சத்து, கால்சியம் மாதிரியான தாது உப்புக்கள் நிறைய இருக்கு. அதை வந்து ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இன்ஃபெக்ஷன் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகும். அடுத்ததாக சாப்பிட வேண்டியது பழங்கள். நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சளி பிடிச்சா பழங்கள் சாப்பிடக்கூடாது, பழம் சாப்பிட்டா சளி வந்து அதிகமாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. யூஸ்வலாக பழங்கள், அதுலேயும் குறிப்பாக சிட்ரஸ் பழங்கள் வந்து நிறைய சாப்பிடும்போது அதில் இருக்கிற வைட்டமின் சி வந்து நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகரிக்கும். அதனால இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய ஜலதோஷம், இருமல், சளி எல்லாத்துக்குமே 80% பார்த்தீங்கன்னா வைரஸ் தான் காரணம். அதனால வைட்டமின் சி நிறைந்த பழங்களை சாப்பிடும்போது ஈஸியாக வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல கண்ட்ரோல் ஆகும். ஆனால் இதில் ஒரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும், பழங்களை சாப்பிடும்போது அந்தந்த சீசனில் விளையக்கூடிய அந்தந்த ஊரில் கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதோ இல்லை பழங்களை வந்து ஜூஸ் ஆக்கி அதில் வந்து சர்க்கரைலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதோ வந்து கெட்டது. அது மாதிரி பழங்களை சாப்பிடக்கூடாது. மற்றபடி சளி பிடிச்சிருந்தாலுமே பழங்கள் வந்து சாப்பிடலாம், அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. கடைசியாக இது எல்லாத்துக்கும் கூட நிறைய தண்ணி குடிக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இப்போ நமக்கு சளி பிடிச்சிருக்குன்னா அந்த சளி வந்து சீக்கிரம் வெளியில் வரணும் அப்படின்னா அதில் வந்து நீர் சத்து ரொம்பவே அவசியம். அதனால் சளி பிடிச்சிருக்கும் போது நார்மலாக குடிக்கிறத விட கொஞ்சம் நிறையாவே வந்து தண்ணி குடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பொதுவாக வந்து 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு 12 கிளாஸ் தண்ணியாச்சும் குடிக்கணும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, இருமல், சளி, ஜலதோஷம் இருக்கும்போது சூப், பூண்டு, இஞ்சி, ஸ்பைசஸ், கீரை வகைகள், பழங்கள் இதெல்லாம் தினமும் எடுத்துக்கணும். அது கூட நிறைய தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி சில உணவு வகைகளை தவிர்க்கணும். அதில் குறிப்பாக ஆல்கஹால், காஃபி, கோலா மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ், இந்த மூணுக்குமே டயூரிட்டிக் ஆக்ஷன் இருக்குது. அதாவது இது நம்ம குடிக்கும்போது நம்ம உடம்புலேருந்து அதிகப்படியான சிறுநீர் வெளியில் போகும். அதனால் சீக்கிரமாக டீஹைட்ரேஷன் ஆகும், இருக்கிற பிரச்சனை தான் அதிகமாகும். அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய இன்னொரு பொருள், வெள்ளை சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். யூஸ்வலாக இந்த வகையான உணவுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. அதை வந்து கோல்டு இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல கிருமிகள் வந்து அதிகமாகிடும், அவ்வளோ சீக்கிரமாக கோல்டு வந்து கண்ட்ரோல் ஆகாது. இந்த வீடியோவில் நாம் ஜலதோஷம், சளி, இருமல் இருந்துச்சுன்னா என்னென்ன உணவுகள் சாப்பிடணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.